மனசுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு வளரும்போது இருந்த பக்தியை விட இதுக்கு நான் வந்து கண்டிப்பாக யாருக்கு நன்றி சொல்லணுங்கிறது உங்களுக்கு புரியும். நான் சொல்லச்ச வளரும்போது எங்கள் வீட்டில் வந்து காந்திய குடும்பம், கலப்பு திருமணமெல்லாம் காந்தி சொன்னாருன்னு பண்ண குடும்பம் இப்படியெல்லாம், சரியா? ஆனால் போக போக வளரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது, ஜாதி தெரியாது, மொழி பற்று தெரியாது, கடவுள் பக்தி கூட தெரியாது. ஏதோ ஒரு அகம் பிரம்மாஸ்மி பரபிரம்மம் இவ்வளோ தான் தெரியுமே தவிர பெருசாக வந்து ஒரு ஈடுபாடெல்லாம் தெரியாது. ஆனால் கடந்த ஒரு 4.5 வருட காலமாக பொது வாழ்க்கையில் நான் அரசியலில் நேரடியாக இன்னும் ஈடுபடலை, சமூக பொறுப்போட சமூக கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்த அந்த நேரத்திலேருந்து எனக்கு ரொம்ப தெளிவாக நான் என்ன ஜாதி, நான் என்ன தொழில் செய்கிறேன், அது உண்மையாக பொய்யாங்கிறது அடுத்தது. நடிகை கஸ்தூரின்னு தானே நம்மளை நீங்களாம் நினச்சிருப்பீங்க. ஏன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் நான் வந்து பிஎல் படிச்சிருக்கேன், இல்லை வீட்டில் எல்லோரும் லாயர்ஸ், இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கே தெரியாத நான் என்ன செய்கிறேன், டெய்லி யாருங்க எங்கெங்கே யாரை சந்திக்கிறேன், இதெல்லாம் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துட்டுருக்காங்க. டெய்லி காலையில் நான் வந்து ஃபேஸ்புக் ட்விட்டரில் பார்த்து தான், ஓ இன்றைக்கி நான் இவரோட இருக்கேன்னா சரி ஓகே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். அந்த மாதிரி ஒன்று. ஆனால் முக்கியமாக என்னுடைய வீட்டில் யார் யார் என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி, நான் என்ன மதம், நான் கும்பிடுற சாமியை நான் கும்பிடுறதுனால எனக்கு என்ன குறை, இப்படியெல்லாம் சொல்லி மிக அதிக அளவில் என்னுடைய அடையாளத்தின் மீதும் என்னுடைய கடவுள் மீதும் என்னுடைய சமூகத்தின் மீதும் ஈடுபாட்டை வரவழைத்தவர்கள் மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லணும்னா பெரியாரிஸ்டுகளுக்கு தான் சொல்லணும். வாழ்க்கையிலேயே பெரியாருக்கு மிகப்பெரிய நன்றி நாம் எல்லாம் சொல்லணும். ஒரு காலத்தில் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்ன பாரதியாரை பாப்பான்னு சொன்னவர் ஜாதியை வச்சே எல்லாம் ஒரு ஜாதியை மட்டும் கொள்ளையடி அப்படின்னு சொல்லி கொடுத்தவர். அவர் எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு, பெண்ணியத்தை போற்றி இருக்கிறாரு, இல்லை பெண்ணியத்தை போற்றி இருக்கார் வார்த்தை இல்லை, அவர் ஹி ஹாஸ் வாக் த டாக். அவர் நிறைய நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்கார், அந்த நல்ல விஷயங்கள் எதுவுமே நினைவுக்கு இல்லை. பெரியாரிஸ்ட், பெரியாரை நாம் இங்கே அவமதிக்கவில்லை, ஆனால் பெரியாரிஸ்ட்ன்னு சொல்கிறவங்க எல்லாருமே போலி மட்டும்தான், போலி பகுத்தறிவுவாதிகள் மட்டும்தான், அறிவே இல்லாததுக்கு தான் பகுத்தறிவு. ஒருவேளை பகுத்தறிவு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் பெண் சகவாசம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறதா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கிற கடவுள் மறுப்பு தான் வந்து பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு வெளியே பகுத்தறிவு பேசிட்டு உள்ளே வந்து வைரக்கிரீடம் கொடுக்குற குரூப்பு தான். ஸோ அவங்களால தான் என்னுடைய அடையாளத்தை எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக தெரிய வந்தது. அதனால் முதல்ல நான் திராவிடிய சித்தாந்தவாதிகளுக்கு தான் நான் முதல் மரிய நன்றியே சொல்லுவேன். இன்றைக்கி நான் திருச்சியில் உங்கள் எதிர உட்காந்து பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் பெரியாரிஸ்டுகள், பகுத்தறிவுவாதிகள், போலி சித்தாந்தவாதிகள் மட்டுமே. இந்த திருச்சிக்கு வந்தது ஏன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா, நான் வந்து சாமி பக்தியை இப்போ சொன்னேன் இல்லையா, தேங்க்ஸ் டு பெரியாரிஸ்ட், தேங்க்ஸ் டு டிராவிடியனிஸ், எனக்கு வந்து கடவுள் மேலேயும் இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்களே ஆகும்னா நம்மளை திட்டுறதுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து வைப்பாங்க. இதெல்லாம் உண்மையான ஒன்று ஒன்றா, அதுக்கெல்லாம் ஃபேக்ட் செக்கிங் யாரும் வரமாட்டான். பொய்யை உண்மையாக சித்தரிக்கிறதுக்கு தான் நம்ம ஊரில் ஃபேக்ட் செக்கர்ஸ் இருக்காங்க, உண்மையை பொய்யுன்னு சொல்கிறதுக்கு தான் ஃபேக்ட் செக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க யார் என்ன அப்படின்னு சொல்லி உடனே உட்காந்து எல்லாத்தையும் உட்காந்து ஃபேக்ட் செக் பண்ண ஆஹா இவ்வளவு அற்புதமான ஒரு மதமா, இப்படி இது மதமே இல்லையே, இவ்வளவு அற்புதமான சமயமா, இப்படி ஒரு வாழ்க்கை முறையா இந்து மதம் அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிக்குது. அதாவது கர்ணகண்டி அப்படின்னு, கர்ணகண்டி ராமா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், இந்த கதை எல்லாருக்கும் தெரியுமா, சொல்லட்டுமா? கர்ணகண்டி ராமா, அவருக்கு என்னன்னா ஸ்ரீராமர் பேரை கேட்டாலே பிடிக்காது, ராமர்னா அவ்வளவு துவேஷம். உடனே அவர் என்ன பண்ணார், யாராவது வேணும்ட்டு அவர்கிட்ட போய் ராமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, ராமநாமமே காதில் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி காதில் இந்த பக்கம் ஒரு மணி கண்டி இல்லையா, இந்த பக்கம் ஒரு மணி,
மணி பெருசாக வச்சுட்டு யாராவது வந்து ராமா அப்படின்ட்டு உடனே டிங் 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 அப்படின்னு தலையாட்டிப்பார், தலையாட்டிப்பார். இப்படியாக வெற்றிகரமாக வாழ்நாள் முழுக்க ராமர் நாமம் காதுக்குள்ள நுழையாத படிக்கு இருந்து இறந்துட்டார். நேராக போயிட்டார் சொர்க்கத்துக்கு. ராமரே காலம் முழுக்க ராமரையே ஜபிச்சு சேவிச்சு அந்த ராமர் கோயிலில் இருந்த புரோஹிதரும் அதே சொர்க்கத்துக்கு தான் போகிறார். அங்கே போனதும் இந்த கர்ணகண்டி ராமரை பார்த்து அவருக்கு ரொம்ப பயங்கர அதிர்ச்சியாக போயிடுது. என்னங்க, நான் வாழ்நாள் முழுக்க ராமநாமத்தை மட்டுமே ஜபிச்சு டெய்லி வந்து மூணு கால பூஜை செஞ்சு இவ்வளவு நான் பண்ணியிருக்கேன், நான் இப்போ தான் வந்து சேர்றேன், மெதுவாக ஷார்ட்கட்டில் இவர் இன்ஸ்டண்ட்டாக வந்திருக்காரு ஹெவனுக்கு, எப்படி இது அப்படின்னு கேட்குறார். அதுக்கு ஸ்ரீராமர் நாராயணரே சொல்கிறார், ஏன்னா கேட்குறார் நாரதர் கேட்குறார், அப்படி தான் வருது, யார் இது உங்களோட ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய பக்தாள்லாம் வருவா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வருஷம் வாழ்நாள் முழுக்க நிந்திச்சவன்லாம் வந்திருக்கானே. அது இல்லைப்பா, கலியுகத்தில் பூஜை புனஸ்காரம் இப்படி எதுவுமே தேவையில்லை, வெறும் நாமம்தான். அந்த ராம நாமத்தை உச்சரித்தாலே கலியுகத்தில் நம்மளுக்கு சொர்க்கலோக பிராப்தி இல்லையா. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அது காதில் விழுந்துடக்கூடாது விழுந்துடக்கூடாது, எங்கேயாவது யாராவது ராமர்னு சொல்கிறாளா ராமர்னு சொல்கிறாளா, எங்கேயாவது ராமர்னு காதில் விழருதா அப்படின்னு சொல்லி ஒன்றை விட அதிகமாக ராமரா 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 எங்கே ஏதா ராமரா அப்படின்னு யோசிச்சுட்டே போனதுனால கேட்டக்கூடாது கேட்டக்கூடாதுன்னு யோசிச்சுட்டே போனதுனால அவர் தான் எந்நேரமும் என் சிந்தனையாகவே இருந்தார், அதனால் அவருக்கு தாண்டா சொர்க்கலோக பிராப்தி. அந்த மாதிரியாக இன்றைய திராவிடியம் பேசக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் வந்து வெளியே தான், அது அவங்களுக்கு என்னென்னா எப்போவுமே உள்ள அவங்க சொல்ல முடியாது, நம்மளை விட அதிகமாக பக்தி இருக்கிறவங்களாக இருக்கலாம், ஆனால் அவங்க புண்ணியத்தில் எனக்கு வந்து இவ்வளவு நல்ல சமயமா, இவ்வளோ ஒரு நல்ல நம்பிக்கையா, இதில் பிராமணர்களுடைய பங்கு இவ்வளவு இருக்கா, இந்த அளவுக்கு சமத்துவத்தையும் சமூக நீதியையும் சமூக சீர்திருத்தத்தையும் பிராமணர்கள் செய்திருக்கிறார்களா அப்படிங்கிறது புரிஞ்சுது. திருவானைக்காவல் ஒரு பக்கம், ஸ்ரீரங்கம் ஒரு பக்கம், திருச்சிராப்பள்ளியில் மலையில் உச்சி பிள்ளையார் ஒரு பக்கம், இதுவே ஒரு இன்டகிரேஷன், ரிலிஜியஸ் இன்டகிரேஷன். எந்த இடத்துலையுமே பெருமாள் தனியாக இருக்க மாட்டார், ஈசன் தனியாக இருக்க மாட்டார். திருப்பதி போனால் காளஹஸ்தி போகணும், ஸ்ரீரங்கம் போனால் திருவானைக்காவல் போகணும். ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா அந்த காலத்திலேயே வைணவத்துக்கும் சைவத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை குறைக்கிற மாதிரியான ஒரு சமூக சீர்திருத்தம் அது. திருப்பதி போனால் உங்களுக்கு வந்து நேராக பாலாஜியை கும்பிட்டா கொட்டிடாது காசு, காளஹஸ்தியில் வந்து மொட்டை போட்டால் தான் கொட்டும், கரெக்டாக. அதனால் வைணவர்கள், பொதுவாக வைணவர்கள் வந்து சைவர்கள் எல்லா இடத்துக்கும் போவாங்க, வைணவர்கள் எல்லா இடத்துக்கும் வரமாட்டாங்க, ஆனால் கம்பல்சரி காளஹஸ்திக்கு போகணும், திருவானைக்காவலுக்கு போகணும். பெருமாளை பார்த்தா பெருமாளுடைய மச்சானை பார்க்காம போனால் வேலைக்கு ஆகாது. இது வந்து நம்ம இந்து மதத்துடைய அந்த மத நல்லிணக்கத்தை போதிக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி நிறைய, ஏன் இங்கே மேடையிலே பாருங்களேன், அட இப்போ ரெண்டு பேரும் இல்லை, மேடையிலே நான் வரும்பொழுது எங்கேவா ரெண்டு பேரும், மேடையிலே நான் வரும்பொழுது நாராயணனையும் நடராஜனையும் ஒரு சேர பார்க்குற பிராப்தி கிடைச்சி. பர்செப்ஷன் பில்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. 75 வருடமாக ராங் பர்செப்ஷன், ராங் நரேட்டிவை நம்ம மேலே திணிச்சு 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 ஒரு சமூகத்தை மிக மிக இழிவுபடுத்தியது தமிழ்நாட்டை தவிர உலகத்திலேயே வேற எங்கேயுமே கிடையாது. ஜெர்மானிய யூதர் பேர் அழிப்புக்கு இன அழிப்புக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பற்றி முழுக்க முழுக்க போய் சொல்லி அவங்கள கீழே தள்ளுற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டு திராவிடிய இயக்கத்தில் மட்டும்தான் இருக்கு. இந்த 75 வருஷ பர்செப்ஷனையும் 75 வருஷ பர்சிக்யூஷனையும் நாம்
இத்தனை நாள் பொறுத்துட்டோம். அந்த பொறுத்ததுக்கான காரணம் நாம் பரந்த மனசு இருக்கிறவங்கன்றதெல்லாம் இல்லை, நமக்கு சமூக அக்கறை இல்லை, இதான் உண்மை. இங்கே நம்ம பேசுறது வந்து நம்ம இங்கே பேசாமல் 1200 பேர் நாராயணன் சார் கூட்டி காமிச்சிருக்காருன்னா எனக்கு அதுவே ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா 4 பேர் சேர்ந்தாலே அந்த 4 பேருக்கு நடுவுலையே சண்டை சச்சரவு உட்கட்சி போர் எல்லாம் நடக்கும். நம்ம ஆட்கள் அசோக ஆழ்வான் இப்போ சபாவில் நடந்துட்டுருக்கு மார்கழி சீசனுக்கு சென்னையில் அசோக ஆழ்வான் நல்லா இருக்குன்னா இந்த கேட்டரிங்கில் கிடையாது, அங்கே சாப்பிடாமல் இங்கே போய் நல்லா இருக்குன்னு சொல்கிறீ அப்படின்னு என்னவோ சண்டை போட்டுருக்காங்க. ரொம்ப முக்கியம், உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமாடா, நான் 15 வருஷமாக சாப்பிட்றேன் அசோக் அல்வா. ரொம்ப முக்கியம், இப்படியாக போய்கொண்டு இருக்கிறது. நான் எனக்கு என்னோட தலைமுறைக்கு முன்னாடி தலைமுறையில் நிறைய பேர் இங்கே பார்க்குறேன். நீங்கள் வந்து மகளிர் அணி இளைஞர் அணின்னு சொன்னீங்க, எனக்கு இங்கே பார்க்குற இடத்துல மகளிர் நிறைய பேர் தெரிகிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நான் என் பொண்ணை கூட்டின்னு வந்திருக்கேன், அமெரிக்காலேருந்து வந்திருக்கா, அமெரிக்காலேருந்து வந்தவளை இங்கே நான் கூட்டின்னு வந்திருக்கேன். அவ ஒரு டீனேஜர், எனக்கு தெரிஞ்ச அவள் மட்டும்தான் எங்கள் டீனேஜர். யாராவது இங்கே ஒருத்தர் 20 வயசு இந்த பக்கம் அந்த பக்கம் 20+ - யாராவது கை தூக்குங்கம்மா, வாங்க, வெரி குட், எழுந்து நில்லுங்க, பார்க்குறேன், எனக்கும் சந்தோஷமாக இருக்கும்.